ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஹிந்தி ஃபிலிம் பற்றி பேச வந்திருக்கேன். அந்த ஃபிலிம் பேர் மிமி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் தட் யூ வாட்ச் திஸ் மூவி வித் யுவர் ஃபேமிலி. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி. ஒரு சோஷியல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த படத்தை பற்றி நான் பேச வந்தேன். இதோட கேரக்டர், மெயின் கேரக்டர் மிமிங்கிறவங்க, அது போர்ட்ரேட் பை ஆக்ட்ரஸ், ஹர் நேம் இஸ் கிருதி. ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த படத்தோட மெயின் தீம் வந்து சரோகேசி. சரோகேசி மீனிங் உங்களுக்கு தெரியலன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உலக அளவில் இட் இஸ் வெரி பாப்புலர். சரோகேசி இஸ் நத்திங் பட், இப்போது ஒரு பேரண்ட்ஸ்னால குழந்தை பெற்றுக்க முடியலன்னா தே வில் ஆஸ்க் அனதர் லேடி டு கேரி தேர் சைல்ட் இன் ஹர் வோம்ப். அண்ட் இது வந்து வேர்ல்டு ஓவர் ஒரு ப்ராக்டிஸ். அதை பற்றி தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச மூணு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, மிமி வந்து சரோகேசி அக்ரி பண்ணுவாங்க, பட் ஒரு தப்பு பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியோட கம்யூனிகேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அவ சரோகேசி பத்தி கம்யூனிகேட் பண்ணினப்புறம் ஒரு கட்டத்துல அவ ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அந்த டயத்துல அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களை எப்படி அந்த டயத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க, அது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் இந்த உலகத்திலேயே நம்மளை தாங்கக்கூடியது, நம்மளை ஏத்துக்க கூடியது ஒரே விஷயம் ஃபேமிலி தான். அண்ட் மூணாவது விஷயம், இதில் ஒரு கேரக்டர் இருக்காரு, அந்த டிரைவர் பானு பிரதாப்னுட்டு ஹிந்தி ஆக்டர் பங்கஜ் திரிபாட்டி அதை பிளே பண்ணியிருக்காரு. லவ்லி கேரக்டர். அந்த கேரக்டர் தான் இந்த பொண்ணை அந்த சரோகேசிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அண்ட் பல பிரச்சனைகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும். பட் த்ரூ அவுட் த ஜேர்னி ஹீ வில் அக்கம்பனி ஹர், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கேட்பா, மிமி இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது என்னோட சேலஞ்ச் தானே, நீங்கள் எதுக்கு இதில் என்னோட சேர்ந்து கஷ்டப்படுறீங்க? அப்போ அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவார், அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவர் சொல்லுவார், ஆஸ் அ டிரைவர் எனக்கும் சில வேல்யூஸ் இருக்குது. நான் ஒரு பேசஞ்சரை என்னோட வண்டியில் ஏற்றும்போது அந்த பாத், அந்த ரோடு வந்து எவ்வளோ குழிகள் இருக்கலாம், ஆக்சிடென்ட் இருக்கலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், பட் ஆஸ் அ டிரைவர் என்னோட டியூட்டி அந்த பேசஞ்சரை அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே நான் சேஃபாக கொண்டு போய் விடுறது தான். ஸோ நான் தான் உங்களை இந்த ஜேர்னியில் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ உங்களை சேஃபாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரி ஃபேமிலி டு வாட்ச் திஸ் மூவி ஓவர் த வீக்கெண்ட். என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம். பாய்.